गाइस वेलकम टू हमाम ब्यूटी अंड थैंक्स फॉर क्लिकिंग दिस वीडियो நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகேவா? இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்தியோட ரோஸ் அண்ட் பப்பாயோட ஃபேஸ் ஸ்க்ரப் பத்தி தான் ரிவ்யூல பாக்க போறோம். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் இதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபைனலா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கின் ஏன் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சோ அதை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். நம்ம ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெட் செல் இருக்கும். இந்த டெட் செல் தான் நம்ம ஸ்கின்ல ஏற்படுற நிறைய ப்ராப்ளத்துக்கு மெயின் ரீசனே. அண்ட் இந்த டெட் செல்னால நம்ம ஸ்கின் வந்து பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாவும் இருக்கும். சோ இந்த டெட் செல்ல நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம போர்ஸஸ்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட்டா வச்சு தரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆயில வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி தரதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது நிறையவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா வச்சு தரதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்த்தியோட ரோஸ் அண்ட் பப்பாயா ஃபேஸ் ஸ்க்ரப். இதோட பேக்கேஜிங் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அழகா கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் மூடி அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்குது. இதை வந்து நான் nykaa.com தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 50 கிராம் பேக்கேஜிங். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 125 ரூபீஸ். பட் நைகால சம்டைம்ஸ் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா 95 or 90 தெரியல, அதுல கூட இருக்கும். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். பட் முக்கியமா இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாத ஒரு நேச்சுரலான ஃபேஸ் ஸ்க்ரப் தான். சோ இந்த பேக்கேஜிங் பேக் சைட்ல வந்து அவங்க என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவன், அண்ட் செகண்ட் ஒன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஸோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அசூரன்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் GMP சர்டிஃபைடு பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுஷ். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல கிளைம் பண்ணிருக்காங்க. பேக்கேஜிங்க்கு சைட்ல வந்து இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் என்னென்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்ப்போம். டார்க் ஸ்பாட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நமக்கு பிரைட்டன் பண்ணி தரும், அண்ட் ஏஜிங் ஆவர்ஸும் நமக்கு ஃபைட் பண்ணி தரும், ஆக்னே பிம்பிள் இதையும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பியூரிஃபைடு வாட்டர், சன்ஃப்ளவர் ஆயில், சீ பட்டர் அண்ட் ஆலிவ் ஆயில், கோகம் பட்டர், இதெல்லாம் வந்து இதில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நான் இமேஜ்லேயும் இங்கே காமிக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நாட் டெஸ்டட் ஆன் அனிமல், ரீசைக்கிள், 100% வெஜ் இதையும் அவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காதியோட ரோஸ் அண்ட் பப்பாயா ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இதோட ஸ்ட்ரக்சர்லாம் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மில்கி ஒயிட் கலர்ல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிரீமி பேஸ்ட்ல இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கிரீமி பேஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணனா அவங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, மைல்டாகவும் இல்லை, நடுவுல இன் பெட்வீன்ல தான் இருக்குது, ஓகேவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதும் பெருசுமா இருக்குது. ஸோ அந்த பீட்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்லாம் கிளீன் பண்ணி தரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஸ்க்ரப்பரை நம்ம முகத்துல வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க முகத்தை வந்து நீங்க வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்பரை வந்து உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு இதை வந்து உங்க ஃபிங்கர்ஸ் தால நீங்க ஒரு 1 மினிட் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்க. அப்படி நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸஸ்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நமக்கு வந்து டீப்பாக கிளீன் பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 1 மினிட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே நீங்கள் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் வாட்டர்ல வந்து நீங்க உங்க முகத்தை வாஷ் பண்ணிக்கிட்டாலே, முகத்தை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் பாக்குறதுக்கே வந்து பிரைட்டா இருக்கும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய பப்பாயா வந்து முக்கியமா டேனை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து சாஃப்டா வச்சு தரதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்க்ரப்பரை வந்து நீங்க வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு மேலே இதை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இப்போ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இல்லாமல் ஓகேவாக தான் இருக்குது, 125 ரூபீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ஃபேஸ் ஸ்க்ரப். ஸோ முக்கியமான அதுக்காக தான் இதை வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நான் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
சோ இப்போ வந்து நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.